மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது சிலிண்டரை விட 410 ரூபாய் இருந்தது. இன்னைக்கு 1100 ரூபாய்க்கு சிலிண்டர் இருந்து 1100 ரூபாய்க்கு மேல கொண்டு போயிட்டார்கள். ரஷ்யாவில இருந்து குறைந்த விலைக்கு கச்சா எண்ணெயை இந்தியா வாங்கி இருக்கின்றது. குறைந்த எண்ணெய்க்கு வாங்கிய கச்சா எண்ணெயை அதானியினுடைய ரிலையன்ஸ் கம்பெனி முழுமையாக பயன்படுத்தி கோடிக்கணக்கான ரூபாய் லாபம் சம்பாதிக்கின்றது. நாங்கள் நேரடியாக மானியம் தலைகிறோம், வங்கியில பணம் போடுகிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் வங்கியில் எவ்வளவு பணம் போடுகிறான்னு சொன்னால் 15 ரூபாய் 20 ரூபாய் என்ற பணம் தான் இன்றைக்கு போடப்படுகின்றது. ஒரு அநியாய விலை உயர்வை மோடி அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. 3 மாநிலங்களுக்கு தேர்தல் நடக்கும் போது வாயை மூடிக்கொண்டிருந்த அரசாங்கம் தேர்தல் முடிவு இன்றைக்கு வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் வந்து கட்டாய விலையேற்றத்தை அறிவித்திருக்கின்றார்கள். நேற்று தினம் ஒன்றிய அரசாங்கம் நம்முடைய நாட்டினுடைய ஏழை எளிய நடுத்தர மக்கள் பயன்படுத்தக்கூடிய சமையலுக்காக பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர் விலையை 50 ரூபாய் உயர்த்திருக்கின்றார்கள். மருத்துவ ஹோட்டல்ல மற்றும் வீதிகளில் கடை நடத்தக்கூடிய வியாபாரம் நடத்தக்கூடிய உணவு நடத்தக்கூடிய சிலிண்டருக்கான விலையை 350 ரூபாய் உயர்த்திருக்கிறார்கள். 50 ரூபாய் வீடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய கேஸ் கட்டணம் உயர்வு, கடைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய கேஸ் வந்து 350 ரூபாய் உயர்வு. ஒரு அநியாய விலை உயர்வை மோடி அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. 3 மாநிலங்களுக்கு தேர்தல் நடக்கும் போது வாயை மூடிக்கொண்டிருந்த அரசாங்கம் தேர்தல் முடிவு இன்றைக்கு வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் வந்து கட்டாய விலையேற்றத்தை அறிவித்திருக்கின்றார்கள். மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது சிலிண்டரை விட 410 ரூபாய் இருந்தது. இன்னைக்கு 1100 ரூபாய்க்கு சிலிண்டர் இருந்து 1100 ரூபாய்க்கு மேல கொண்டு போயிட்டார்கள். அன்றைக்கு 410 ரூபாய் கொடுத்து சிலிண்டர் வாங்கும் போது 300 ரூபாயில இருந்து 400 ரூபாய் வரைக்கும் மானியம் கொடுக்கப்பட்டது. ஆனால் மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்கள் நேரடியாக மானியம் தலைகிறோம், வங்கியில பணம் போடுகிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் வங்கியில் எவ்வளவு பணம் போடுகிறான்னு சொன்னால் 15 ரூபாய் 20 ரூபாய் என்ற பணம் தான் இன்றைக்கு போடப்படுகின்றது. கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு 12 சிலிண்டர் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருந்தும் ஏழை எளிய மக்கள் விலையேற்றத்தின் காரணமாக 7 சிலிண்டரை விட குறைந்துதான் வாங்கிறார் என்று புள்ளிவிவரம் தெரிவிக்கின்றது. அப்ப இந்த விலையேற்றத்தின் காரணமாக நடுத்தர மக்களோ ஏழை எளிய மக்களோ கேஸ் சிலிண்டரை பயன்படுத்த முடியாத ஒரு சூழலை மோடி அரசாங்கம் உருவாக்கின்றது. அதே போன்று இன்னைக்கு நம்முடைய தெருவோர கடைகள் கையேந்தி போன்லதான் பல பேர் சாப்பிட்டு இருக்கோம். இப்ப இந்த சிலிண்டர் விலை வந்து வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலையேறிச்சுன்னா டீ கடை விலைய டீயோட விலையேறும், இட்லி விலையேறும், புஸ்கா விலையேறும், பிரியாணி விலையேறும், எல்லாமே சாதாரண எளிய மக்கள் சாப்பாடக்கூடிய பொருட்கள் அத்தனையும் விலையேறக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அப்ப திட்டமிட்டு அதானி அம்பானி போன்ற பெரும் முதலாளிகளுக்கு லட்சக்கணக்கான மட்டுமல்ல கோடிக்கணக்கில் வரி சலுகையை இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் அறிவித்துவிட்டு நடுத்தர மக்கள் ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர் விலையை உயர்த்திருப்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. அது மட்டுமல்ல சமீபத்தில் வந்து பார்த்தா ரஷ்யாவிலிருந்து குறைந்த விலைக்கு கச்சா எண்ணெயை இந்தியா வாங்கி இருக்கின்றது. குறைந்த எண்ணெய்க்கு வாங்கிய கச்சா எண்ணெயை அதானியினுடைய ரிலையன்ஸ் கம்பெனி முழுமையாக பயன்படுத்தி கோடிக்கணக்கான ரூபாய் லாபம் சம்பாதிக்கின்றது. மலிவு விலையில ரஷ்யாவிலிருந்து வாங்கிய கச்சா எண்ணெயை அம்பானியினுடைய கம்பெனி வந்து லாபம் சம்பாதிப்பதற்காக மோடி வழிவகுத்திருக்கின்றார். ஆனால் நடுத்தர மக்கள் இந்த சிலிண்டர் விலை உயர்வால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கின்றார்கள். இது வன்மையான கண்டனத்துக்குரியது. உயர்த்தப்பட்ட சிலிண்டர் விலையை முழுமையாக திரும்ப பெற வேண்டும். மோடி அரசாங்கத்துடைய இந்த கேஸ் சிலிண்டர் விலை உயர்வுக்காக தமிழ்நாடு அரசாங்கம் அனைத்து அரசியல் கட்சிகளும் தெருவில் இறங்கி போராடணும். எவ்வளவு உயர்த்தினாலும் கேட்க மாட்டாங்க என்ற திமிர்தனத்தோடு இன்னைக்கு மோடி அரசாங்கம் செயல்படுகிறது. எனவே தமிழ்நாட்டிலுடைய அரசியல் கட்சிகள் ஏழை எளிய மக்கள் மீது வந்து மோடி அரசாங்கம் தொடுத்திருக்கூடிய விலைவாசி தாக்குதல், இந்த தாக்குதலுக்கு எதிராக ஒன்றுபட்ட போராட்டத்தை நடத்துவதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் முன்வர வேண்டும் என மார்க்சிஸ்ட் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. மார்க்சிஸ்ட் கட்சி போராட்டம்.